ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ செக்கிங் முடிச்சுட்டு இப்போது ஃப்ளைட்டில் போகிறதுக்காக போர்டிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சடன் பிளான் திடீரெனுட்டு சொல்ல ஃப்ளைட்டில் போய்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக ஃப்ளைட்டில் வந்தாச்சு. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்திருக்கோம். ஸோ நிஜமாகவே நல்ல ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்குது. பட் வந்து எக்கனாமிக் கிளாஸு, ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கு, ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணதே 3:30 தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பில்லோ கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பெட்ஷீட்டு. ஸோ ரொம்பவே குளிரும், ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸும் கூட பார்த்திங்கன்னா ஹெட்செட்டு, முன்னாடி டிவி இருக்குது டேப் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா 3:30 தான் வந்தோம் ஏர்லி மார்னிங். அண்ட் வந்து பார்த்தா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ மாஸ்க்கு நமக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், ஒரு 4 hours சென்னை டு துபாய் ட்ராவல். பட் நமக்கு தெரியவே தெரியாது, ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், சீட்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப பெருசு, இந்த ஏர்போர்ட்டு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் லக்கேஜ் வந்துச்சு, ஃபைனலாக லக்கேஜும் கேரி பண்ணியாச்சு. ஏர்போர்ட்டில் கோவிட் டெஸ்ட் எடுக்கணும், ஸோ எடுத்துகிட்டு ஹோட்டலில் 1 day செல்ஃப் குவாரண்டைன் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வெளியே போய் சுற்றலாம்.